தங்கத்தமிழனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எய்தர் 8th or 15th இந்த ரெண்டு தேதியில் தான் வரேன். தீபாவளி ரேஸ்க்கு நான் வரவே இல்லை. நான் யார் கூடயும் ரேஸ் போடுறதுக்கெலாம் வரல. நான் பின்னாடி வந்துக்கிறேன்னு வந்ததுக்கு யாராச்சும் என்னை திட்ட தான் போகிறாங்க. எனக்கு என்னன்னா அங்கே போய் நான் சொல்லுவேன் சார், எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு இப்போவே சொல்லிடுறேன். உங்ககிட்ட தான் நல்ல படம் இருக்கு. எதை நல்ல படம்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு வருமானம் வர படம் சார். எனக்கு வருமானம் வர படம் முதல் படம் தோத்த அன்னைக்கே எனக்கு தெரியும் சார். ரெண்டாவது படம் ஸ்டாரை போட்டு எடுத்தா எனக்கு அந்த லாஸ்ட் மினிமல் தான் ரிஸ்க்குன்னு. தியேட்டர் எல்லாருக்கும் போட்டாங்க, இந்த படத்துக்கு வரல. என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், அவங்க சொல்கிற ஒரே விஷயம் தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை. ஃபஸ்ட்டு கவுன்சிலு, அடுத்தது தியேட்டர் அசோசியேஷன், அதுக்கு அடுத்தது இவர் சொன்ன மாதிரி சிஎம்டியை கேட்டுடலாம். ஜேவிடிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இஃப் ஐம் லேட் ஐம் வெரி சாரி சார். ஆக்சுவலாக வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு தப்பு நடந்துருச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, அது மாதிரி நான் அந்த இம்பேக்டுக்காகலாம் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கல. இந்த ப்ரெஸ் மீட் பொதுவாக நான் எல்லா ப்ரெஸ் மீட்டும் இல்லை எல்லாம் ஆஃப்டர் கால், இந்த ஒரு படம் வந்து போட்டு அது சரியாக ஓடலைன்னா அந்த ஓடலைன்றதுக்கான ஒரு ஒரு 10 காரணங்கள் தேடி தியேட்டர் கொடுக்கல அது இது அந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்கிற ஜென்ரலாக இருக்கிற விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பட் இது 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 எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த பர்டிகுலர் தேதி அக்டோபர் 11th இந்த டேட்டை செப்டம்பர் 20 காப்பான் ரிலீஸ் அன்னைக்கு இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணேன். நான் ஃபிக்ஸ் பண்ண இந்த பர்டிகுலர் டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது சங்கத்தமிழை நான் வாங்கவே இல்லை அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில். எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் படம்க்கு இந்த தேதி அக்டோபர் 11 நான் போட்டுட்டு ஒரு 5 நாள் 4 நாளில் இருட்டுன்ற படம் வந்து டிக்ளேர் ஆச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 3 நாளில் டிஜிட்டல் ஃபோரமில் மட்டும் கன்ஃபர்மேஷனாக சென்சார் வாங்காமல் பெட்ரோமேக்ஸும் அருவமும் வரும்ன்ற மாதிரியான வெறும் டாக் ஆன் கால் இருந்தது. லாஸ்ட் ஒரு வாரத்தில் தான் பப்பின்ற படம் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அந்த ஃபாலோயிங் பீரியடில் நான் நெகோஷியேஷனில் இருந்தேன் சங்கத்தமிழன். சங்கத்தமிழனோட படத்தை வந்து கன்ஃபார்ம் ரிலீஸ்க்கு அவங்க வந்து 11th ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை 4th or 11th ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு ரெண்டு விதமான ஆசோலேஷன் போயிட்டு இருந்தது, கைதி வரலாம் இல்லை வராமலும் போகலாம் அப்படின்ற இந்த பாயிண்ட் இருந்ததுனால அதுலேயும் மேக்ஸிமம் எனக்கு வந்த தகவல் படி அந்த டைமில் கைதி வராதுன்ற மாதிரி ஆன டாக் அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் தீபாவளி ரிலீஸ் சங்கத்தமிழன்ன்றது கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அந்த தேதி தான் வேணும்னு கேட்டுட்டு நான் 11th, ஏன்னா விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அவங்க 11th வரணுன்றது தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் அந்த தேதியில் அவங்க கிட்டக்க சொல்கிறேன், நான் 11th வந்தால் அந்த தேதியில் 4 சின்ன படம் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த 4 படமும் சேர்ந்து நான் ஒரு தேதி போட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டு பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கு, அசுரன் நல்லா போதுன்னு வேற ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு, அது போக சாயரா வார் ஆஃப் ஐ மீன் ஜோக்கர் வார், இந்த மாதிரி வரிசையாக படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் விஜய் சேதுபதி படமும் கொண்டு வந்து சேர்த்தால் நிச்சயம் பெட்ரோமேக்ஸ் அருவம் இப்படி வரிசையாக அந்த 4 படங்களும் கெட்டுரும். அதனால் வேணாம், நான் அந்த தேதியில் ஒரு சின்ன படம் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், மற்றபடி அந்த 3 படமும் வரட்டும், நான் வந்து தீபாவளிக்கு சங்கத்தமிழனை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஹெல்த்தியாக சினிமாவில் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கணுன்ற ஒரு முட்டா நான் அப்படி நினச்சிருக்க கூடாதோன்றது எனக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு நாலு சின்ன படத்துக்கு ஒரு பெரிய படம் அப்படின்ற ப்ராபபிலிட்டியில தான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன். ஆனால் லேட் பாயிண்டில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நான் சின்ன படங்களை தொடுறதே ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு. அது எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த படத்தை நீங்கள் எனக்கு வந்து நேற்று உங்களுடைய ரிவ்யூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கண் கலங்கிடுச்சு. இவ்வளோ அப்ரிசியேஷனை நான் வந்து சமீபத்தில் ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கல. இது 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 இதை வந்து இந்த அப்ரிசியேஷனோ இல்லை இந்த சோ கால்டு மோட்டிவேஷனோ வந்து எது எங்கே கடைசியாக வந்து நம்பராக கல்டிவேட் ஆகும்னா அது தியேட்டர்ஸில் சார். 11th முதல்ல டிக்ளேர் பண்ணேன்னா எனக்கு ஒத்து மொத்தமாக தமிழ்நாடுக்கு மொத்தமாக சேர்த்து கிடைச்ச தியேட்டர் 17 தியேட்டரில் நான் ஏன் சார் படத்தை 85 லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை வந்து கடைசியில் நான் ரிலீஸ் பண்ணுவேன், கேட்டால் படத்தை நான் கொண்டுட்டேன்னுவானுங்க. தங்க தமிழனுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ரெண்டு இடத்துல ஒரு கிளைம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் சிவான்றவர்
எனக்கு வந்து வீரம் படத்தில் எனக்கு வந்து ரிகார்டிங் ஆன் டாக்ஸேஷன் சம் ரீஃபண்ட் ஹேஸ் டு பி டன்னு போட்டிருக்காரு. என்னுடைய கேள்வியில் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவங்க அவர் ரீசெண்டாக 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டார் மிஸ்டர் வெங்கட்ராம் ரெட்டி. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒன்னே ஒன்று கேட்டாங்க, ஏன்பா படத்தோடைய ரீஃபண்ட் வந்து வீரம், அதுக்கப்புறம் பைரவான்னு ஒரு படம் வந்தது, அதுவும் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு மொத்தம் 4-5 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது, இவ்வளோ நாள் அவர் எங்கே போனாருன்னு கேட்டாங்க. இல்லை ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கலாமேன்னு கேட்டாங்க. இது லாஜிக்கலாகவே எனக்கு புரியல. இந்த படம் வந்து நான் ரிலீஸ் டேட்டு டெலிவரா வாங்கிடுச்சுன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் அவர் போய் ரெட்டு போடுறாரு. இந்த பக்கம் தேனாண்டாளுன்றவர் கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, எனக்கு வந்து 1 crore 20 lakhs வந்து இருக்குன்னு. சார் இது நியாயமாகவே இருக்கட்டும், ஆனால் இதனால் படம் ஏன் நிற்கும்? இது ஒருவேளை இவங்க உண்மையிலேயே கொடுக்கணும்னா அந்த பணம் அங்கே கொடுக்க போகிறாங்க, பணம் ரீஃபண்ட் ஆக போகுது, ஐ மீன் அவருக்கு ஃபண்ட் போக போகுது, அவ்வளவுதான். அதுக்குள்ள படம் நின்றுடுச்சு, வராது போகாது. ஐ மீன் ஐ எம் நாட் பாதர் ஆன் த ரூமர்ஸ், ஏன்னா படத்தை வாங்கினா எனக்கு அந்த பயம் இல்லை. படம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 100% வரதான் போகுது. அண்ட் தீபாவளிக்கு நான் வரல. படம் சங்கத்தமிழனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எய்தர் 8th or 15th இந்த 2 தேதியில் தான் வரேன். தீபாவளி ரேஸ்க்கு நான் வரவே இல்லை. நான் இதை வந்து எஸ்ஆர் பிரபு அவர்கிட்டையும் பேசினேன், ஆனால் நீங்கள் பின்னாடி போகிறீங்களே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லை எனக்கு தெலுங்குலேயும் பிஸ்னஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம்னாரு. நான் யார் கூடயும் ரேஸ் போடுறதுக்கெலாம் வரல, நான் பின்னாடி வந்துக்கிறேன்னு. ஹெல்த்தியாக சினிமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதை பார்க்குறேனே தவிர அதை யாரையும் சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணுற நோக்கம் எனக்கு சினிமாவில் இல்லை. விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன், இந்த தடவை நீங்கள் உங்கள் பை காசு எதுவும் உங்கள் கை காசு எதுவும் போடவும் மாட்டிங்க, லாஸ்ட் டே உங்கள் படம் சேஞ்ச் ஆஃப் டேட்டும் சேஞ்ச் ஆஃப் ஷெட்யூலும் வராதுன்னு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அதை அந்த வார்த்தையை காப்பாற்ற பார்ப்பேன் 100%. ஒரு படத்தை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுக்கு சார் என்ன இல்லை பேசாமல் விட்டுட்டு போயிடுறது தான் நல்ல சாய்ஸ் தான், அது ஒரு ஒப்பீனியன். நான் அந்த மாதிரி ஒரு ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டேன். இதில் நான் யாரையாச்சும் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் அதெல்லாம் பண்ணலை. எப்படியாவது உள்ளே பூந்து படத்தை கொண்டு போயிடலாமான்னு தான் பார்க்குறேன். அது எப்படி போனாலும் பிளாக் பண்ணுறாங்க. ஓகே, 3 படம் 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு ஷெட்யூல் போடுறாங்க. ஏன்னா அசுரனுக்கு லீவ் இருக்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அசுரனோட புதன்கிழமை தேதியோடைய ஃபால் என்னன்னு பார்த்துட்டு தேட்டர் போடுறேன்றாங்க. புதன்கிழமை அன்னைக்கு தேட்டர் எல்லாருக்கும் போட்டாங்க, இந்த படத்துக்கு வரல. என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், அவங்க சொல்கிற ஒரே விஷயம் தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை, இந்த படம் ஓடும்ன்ற நம்பிக்கை தியேட்டருக்காரங்களுக்கு இல்லை, தரமாட்டேன்றாங்க. அப்போ இது ஒட்டு மொத்தமாக தியேட்டர் தான் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு மெயினான காரணமா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ஸ் மட்டும் தான் நீங்க கொடுத்திருக்கிறது எல்லாருமே 9 ஏரியாலையும் முக்கியமான ஆட்களுக்கு தான் கொடுத்தேன். ஆமா சார், அந்த முக்கியமான ஆட்களுக்கு எந்த விதத்திலயும் ஒரு தெம்பே இல்லை, இந்த படம் வந்தா ஒண்ணுமே வராது, டோட்டலா நமக்கு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி தான் அவங்க பேக் அடிச்சாங்க. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, அண்ணே நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், தியேட்டருக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த படம் போட்டு வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நாங்க அதனால தியேட்டருக்காரங்களை ஒத்துக்க வைக்க முடியல. அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, தியேட்டருக்காரன் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்கன்றாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஃபேஸ் வேல்யூனா கூடவே வரக்கூடிய படங்கள்லயே ஃபேஸ் வேல்யூ இல்லாத படம் எல்லாம் இருக்குல்ல? நான் என்னால அந்த படத்தோட பேரை சொல்ல முடியல, ஆனா நானும் கூட வர படத்துல ஒன்னு ஃபேஸ் வேல்யூ இல்லையேன்னு கேட்டேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் இல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் சினிமால தொடர்ந்து படம் கொடுக்கறவரா? நீங்களும் தான் படம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேல்யூ இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? அதை தான் நான் கேட்டேன். நான் பணம் கேட்டேனா கூட பரவாயில்ல, நான் வந்து தரேன் இல்லையா, இதுக்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ டிக்கெட் வாங்கணும்ன்ற அந்த ஒரு வேலை தான் சார் நான் பண்ணல. தமிழ்நாடு பூரா ஒருவேளை அதை ப்ரொமோஷன் பண்ணா கூட ஒரு ஷோ கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, ஏன்னா அதை நேற்று நைட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். எனக்கு ஒரு ஷோ தானே கேட்குறேன், நான் 3 ஷோ கேட்கலையே. இல்லை சார், 9 பேரும் என்ன 9 பேரும் என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க தமிழ் சினிமாவில் சின்ன படம் எடுக்காதுன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் பேசின போதே என்ன சொன்னீங்கன்னா, திரும்ப அடுத்து சங்கத்தமிழ்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து லிப்ரா எடுக்கிற எல்லாருக்குமே முட்டுக்கட்ட போடுறாங்களா? லிப்ரா கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அவங்க தான் இந்த படத்துலேயே சொல்கிறாங்களே, உன்ட்ட தான் புட்சாலித்தனமாக ஒரு படம் இருக்கு, நீ அதில் வேலை பார்க்கறத விட்டு ஏன் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறேன்றாங்க. இந்த படத்தில் எல்லா விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே எடுத்திருக்கீங்க சார். இதை நான் சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடி நீங்கள் எழுதின அத்தனை ரைட்டப்பையும் நான் எல்லா ரிவ்யூ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அனுப்புறேன். அண்ணா அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, தியேட்டருக்காரங்களுக்கு தெரியலையா? தியேட்டர் அசோசியேஷன் உங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல, எந்த தியேட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணல சார்.
சார் 17 தியேட்டர் போடுறாங்க சார், 17 தியேட்டரை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் சார்? ஒரு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணல, உங்க படத்தை நான் ஏன் போடணும் கேட்டா அது கரெக்ட். 85 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தோட ப்ரொமோட் பண்றேன், படமே அந்த செலவு இல்லை சார். ப்ரொடியூசர் கவுன்சில் இதுக்கு இது சம்மந்தமாக பேசுனீங்களா சார்? இப்போ இதை முடிச்சுட்டு தான் சார் நான் உங்களை மீட் பண்ணிட்டு தான் போனோம், ஏன்னா இங்கே வந்ததுக்கு யாராச்சும் என்ன திட்ட தான் போகிறாங்க. எனக்கு என்னன்னா அங்கே போய் நான் சொல்லுவேன் சார், எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு இப்போவே சொல்லிடுறேன். உங்ககிட்ட தான் நல்ல படம் இருக்கு. எதை நல்ல படம்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு வருமானம் வர படம் சார. எனக்கு வருமானம் வர படம் முதல் படம் தோத்த அன்னைக்கே எனக்கு தெரியும் சார். ரெண்டாவது படம் ஸ்டாரை போட்டு எடுத்தா எனக்கு அந்த லாஸ்ட் மினிமல் தான் ரிஸ்க்குன்னு நான் திருப்பி திருப்பி அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறது சார். இங்கே எத்தனை படம் உள்ளே இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் வாங்கின எல்லா படமுமே தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் 8 படம் வாங்கியிருக்கேன் சார். தீதம் நன்றும், காவல்துறை உங்கள் நண்பன், பெல் பாட்டம், வாழ்க விவசாயி, இந்த இப்போ நான் சொன்ன லிஸ்டில் இருக்கிற இந்த படங்கள் எல்லாமே படமாக குவாலிட்டியாக தரமாக நல்லா இருக்கும். நான் இந்த ஒரு படத்தில் ப்ரூவ் பண்ணால் தானே அந் இந்த ஒவ்வொரு படமும் இந்த பிராண்டு கொண்டு வர படத்தில் ஒரு குவாலிட்டி இருக்குன்றத நான் சஸ்டெயின் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இங்கே மானிட்டரியே கிடையாது, நான் ஜெயிக்கணுன்றது குவாலிட்டியே தானே சார். இந்த படங்களை வாங்குறதுல எனக்கு எப்படி சார் வருமானம் வரும்? எனக்கு தான் இங்கே இருக்கிற மோனோபோலி கிளியராக தெரியுது. அதாவது சார் தினத்தந்தி பேப்பரில் நீங்கள் இன்றைக்கி விளம்பரத்தில் எத்தனை தியேட்டர் கொடுத்தீங்க? தினத்தந்தி பேப்பரில் சென்னையில் மட்டும் 10க்கு மேலே தியேட்டர் நான் படித்தேன், அது கரெக்டாக சார். இப்போது இந்த இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கானுங்களே, டிஸ்ட்ரிபியூட்டரில் இந்த லிஸ்ட்டில் எங்களுதில் இருக்கிறவங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது நான் இதை முதல் படத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கட் காப்பி பேஸ்ட் சார். நீங்கள் எல்லா படத்துலையும் பாருங்கள், நான் மிரண்டேன் சார். வியாழக்கிழமை மணிக்கு பார்க்குறேன், 34 தியேட்டர் சென்னையில் மட்டுமே இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த விளம்பரத்தை வச்சே ஒரு சூட்டு போடுங்க சார். இந்த தியேட்டருக்கார மேலே சூட் போடுங்க, எல்லாம் சரியாயும். நான் சொல்கிறேன், இந்த விளம்பரம் இவங்களை நம்பி தான் பண்ணியிருக்கேன், இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இப்போ என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒன்று போட்டி. இதில் யார் யார் யானைக்கு மணி கட்டுறதுங்கிறதான் பிரச்சனையே தவிர அப்படின்னாச்சும் அசோசியேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். சட்ட ரீதியாக நீங்கள் போங்க, எனக்கு அவங்க வந்து தியேட்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்பி நான் விளம்பரம் கொடுத்துருக்கேன், இப்போ என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கன்னு போங்க. அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணும் சார். ஏன் இதை பண்ண மாட்டீங்க? இல்லை எனக்கு வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு சார் இதுல வந்து சமாதானம் எல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல சமாதானமா போகணும்ன்றதை விட சார் இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சார், இந்த பிரஸ் மீட் நீங்க வைக்காதன்னு 10 தடவை கால் வந்துருச்சு. நான் எனக்கு போட்டி போட்டுட்டுலாம் போய் நான் வந்து எப்படின்னா இவர் காலில் விழுந்து போனா இந்த படத்தை ஒழுங்கா கொண்டு போயிடலாமானா நான் எனக்கு ரோஷம் இல்லாம அவங்க காலில் விழுகல. என் இவங்க காலில் விழுகிறதுனால ஒரு பெரிய கேப்பை நான் ஓபன் பண்ணி விட்டேன்னா எனக்கு போதும். என்னுடைய திறமை இவன் காலில் விழுகிறது இல்லைன்னு நம்பக்கூடிய ஒரு ஆள் எனக்கு ரோஷன் இல்லைன்னா கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் கடைசி ஆயுதம்னா அதை நான் எடுத்து தான் கண்டிப்பாக அதை எடுங்க. என்ன காரணம்னா அரசாங்கம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை அதை எடுக்கணும். இப்போ தியேட்டரதிபர்கள் கூட அன்னைக்கு நான் அமைச்சர்கிட்ட பேச அந்த பத்திரிகைக்காரங்கிட்ட பேசும்போது இது வந்து தியேட்டருக்காரங்க ஒத்துழைப்பு தரலை நெட்டு மூலமாக இப்போ புக் பண்ணுறதுக்குங்கிற வார்த்தையை ஒரு லேசாக லீக் பண்ணார் கடம்புராஜி. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் விளம்பரம் போட்டிருக்கேன், இதுக்கான ஒப்பந்தம் இருக்குது, எனக்கு தியேட்டர் தரலன்னு அரசாங்கத்தை போய் கம்மி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வர வலிக்கிறவங்களே பாருங்க. ஏன்னா அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பாக ஒரு படத்தை வெளியாக முடியும், நிறுத்தவும் செய்ய முடியும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. கண்டிப்பாக சார். அதனால தயவு செஞ்சு இதை ஒரு ஆலோசனை எடுத்துங்க. கண்டிப்பாக இது மிரட்டல் அல்ல, இதான் நியாயம். ஏன்னா என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஒன்று போலீஷன் போகணும், இல்லை அடியால் வச்சு உதைக்கணும், ரெண்டில் எதை பண்ண வேண்டாம், நமக்கு போலீஷனே போவோம். இந்த 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 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு தான் தினத்தில் விளம்பரம் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். ஏன் இந்த போட மாட்டுக்கிறாங்க? இல்லை அது 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 உரிமை இல்லது. இல்லை சார், அதை நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டேனா முடியாதுனாவது ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லுங்களேன். என்ன இப்போ உங்களால் முடியல அப்படின்றத எனக்கு ஒரு 4 நாள், அது என்ன சார் லாஸ்ட் 1 நாள் முன்னாடி சொல்கிறீங்க? நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் முந்தானத்து ப்ரெஷ் ஷோக்கு இங்கே வந்துட்டு நான் ஏதோ ஒரு மைண்டில் இருக்கேன் ஃபைனல் லிஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் அப்படின்னு. ஃபைனல் நான் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்லி வந்த லிஸ்ட்டை கூட பார்க்கும்போது எனக்கு வந்து ஒருவேளை மிச்சதெல்லாம் வந்து இந்த ஷோ ஆசோலேஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க போல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு இந்த நேச்சுரலி இத்தனை படம் வர்றதுனால மல்டிப்ளெக்ஸ் அண்டு மால் தியேட்டர்ஸில் மட்டும்தான் அந்த ஷோ டைமிங். ஸோ அந்த ரிவைஸ்க்காக வெயிட்டிங் இல்லை, இவ்வளவு தான் படம். அதில் என்ன ஒரு அட்மோஸ்ட் அசிங்கன்னா 5 தியேட்டர் தான் எனக்கு சிட்டி செங்கல்பட்டே கிடச்சிருக்கு, அதில் 2 தியேட்டர் ECRஓட சைடில் கிடச்சிருக்கு, அதுவும் இன்றைக்கி PM வர்றாருன்னா அந்த 2 தியேட்டர் கிடையாதுன்ட்டாங்க.
எனக்கு சார் எனக்கு நேற்று அப்படியே 85 லட்சம் போச்சேன்னு மற்றவங்க எனக்கு அதில் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், பணம் பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொமோட் பண்ணலன்னா இந்த பணம் வந்து என்னால் இந்த ஸ்டாண்டு கூட தியேட்டருக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினச்சி தான் நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இதை முதலே சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம், உங்கள் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்சா நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு போனால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்கும்ல. ஒன்று அவர் படம் எடுத்ததுக்கு பாராட்டி கொடுத்ததாவது அந்த பணத்தை கொடுத்துருப்பேன். இப்போ எனக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை, ப்ரொமோஷன் மீடியா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இல்லை தியேட்டருக்கே பணம் வராமல் டிஜிட்டல் மீடியமுக்கு கொண்டு போனால் எவ்வளோ பேருக்கு கோபம் வருது? சின்ன படத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஒரு முடிவு கொடுத்தா தானே. எனக்கு என்னன்னா அடுத்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப தார்மீகமாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதில் கொடுக்குறத விட ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ப்ரொவைடட் இன்னைக்கு ஷோஸில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அது வந்து மண்டே காலையில் இருக்கிற ரெசிப்டிவை பார்த்துட்டு ஓகே 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்ததுன்னா இந்த படம் தியேட்டரை தாக்கு பிடிக்கும் 3 நாள், இந்த வெள்ளி சனி ஞாயிறு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தானே, அதுக்குள்ளே விஜய் சாரோட படம் வந்துடும் தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு 3 நாள் தாங்குற படம் தானே இது. இந்த படத்தை இந்த ஒரு வார கேம்லாம் நான் விளையாடுறதுக்கு தயாராக இல்லை. அது ஆக்சுவலாக வந்து சுரேஷ் காமாட்சி நான் எமோஷனலாக சரி அடுத்த வாரம் வந்தால் ஒரு அது அந்த 3 நாள் படம்லாம் கிடையாது. ஏன்னா நான் இந்த இதை வந்து அடுத்த வாரம் நான் வந்தேன்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு இவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். எனக்கு 85 லட்சம் போனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதுக்கப்புறம் கவுன்சிலில் போயிட்டு எனக்கு ஒரு 14 நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு கூட யார் வராங்கன்ற பாயிண்ட்லாம் கிடையாது. எனக்கு எவ்வளோ தியேட்டர் கொடுக்க முடியும் அது கிடச்சதுன்னா இந்த படம் ப்ரூவ் பண்ணுன்றதை நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கவுன்சில், அடுத்து தியேட்டர் அசோசியேஷன், அதுக்கு அடுத்தது இவர் சொன்ன மாதிரி சிஎம்டியை கேட்டுடலான்ட்டு, ஐ மீன் கடம்பூர் ராஜு அவர்கிட்ட. ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ்.